வெல்கம் டு அவர் சேனல் ஷா வேவிஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு பூனையோட பர்த்டே விலாகு. எங்கள் வீட்டு பூனையோட பேர் என்னென்னா ஜெஸி. நிறைய பேருக்கு அதிகமாக தெரியாது, ஏன்னா இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் விலாகு. இது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன், விலாக்லாம் போட்டதில்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் விலாகு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும். இப்போ தாங்க நாங்கள் ஜெஸியை குளிக்க வச்சு தூக்கி எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து தோட்டி காய வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஜெஸிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃபிஷ்ங்க, அதனால் ஃபிஷ்ஷை ரெடி பண்ணி அதுக்காக தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே ஃபிஷ் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து ஜெஸியை வச்சு ஃபோட்டோ ஷூட் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அது பலூனுக்கு நாளில் அதை விடும்போது அது உடச்சிட்டு காலை வச்சு அது பட்டாலே உடைக்குதுங்க. அதை கஷ்டப்பட்டு நிற்க வச்சு அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு வழியாக கொஞ்சம் ஒரு கிளிப்பை எடுத்தாச்சு, ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. சரி அதை அதுக்கு கொடுப்போமேனு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அதுக்கு பிடிச்ச மாதிரி காரம் போடாமல் லைட்டாக மஞ்சள் மட்டும் போட்டு உப்பு போட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து மீனை ஃபுல்லாலாம் அப்படியே சாப்பிட தெரியாது, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு முள்ளு பார்த்து தான் வைக்கணும். அப்போ தான் அதை சாப்பிடும், நம்ம நாட்டு பூனை மாதிரி அது சாப்பிடாது. அதுக்கும் இந்த மீனை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அது நல்லா சாப்பிட்டுச்சுங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருச்சு. அதுக்கென்னா கொஞ்சம் சாப்பிட தான் டைம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும், அது ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதுக்கு பர்த்டேங்கிறதுனால அதுக்கு பிடிச்ச நியூ பேபி அது எல்லாமே வாங்கி கொடுத்தோம். அது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுச்சு. அதுக்கு பிடிச்ச ட்ரீட்டு அது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. அதுக்கு சிக்கனை விட ஃபிஷ் தான் ரொம்ப ஃபேவரெட்டுங்கிறதுனால அதுக்கு தனியாக ஃபிஷ்ஷை சமைச்சு கொடுத்தோம். அப்புறம் இன்றைக்கி ஜெஸியோட பர்த்டே கேக்லேயே ஒரு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு இந்த வீடியோட லாஸ்ட்டில் காமிக்கிறோம், பாருங்கள். பர்த்டே டெக்கரேஷன் ஒர்க்கை ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோங்க, பலூன் மட்டும் வச்சு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுற மாதிரி. இது எங்களால் முடிஞ்சது எங்கள் வீட்டு பூனைக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லிகிட்டு இருந்தோம்னா, எங்களோட பூனைக்கு அது வந்து ஜெஸியோட பர்த்டே கேக் தான். அந்த கேக்கு பாருங்களேன், அதுக்கு பிடிச்ச ஃபிஷ் ஷேப்லேயே நாங்கள் பண்ணியிருந்தோம். க்ரீன் வித்து எல்லோ கலர் காம்பினேஷனில் செம்மையாக வந்திருக்குல்ல கேக்கு. அதுக்கு ஃபிஷ்னால் தாங்க ரொம்ப பிடிக்கும், சிக்கன்லாம் சாப்பிடும், பட் இருந்தாலும் ஃபிஷ் தான் அதுக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. அதனால தான் அதுக்கு பிடிச்ச ஃபிஷ் ஷேப்லேயே கேக் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெஸியை நாங்கள் நிற்க வச்சு கேக் வெட்ட வைக்கணும். அதை எப்படி வெட்ட வைக்க போகிறோன்னு தெரில, என் பையன்தான் ஹெல்ப் பண்ணுறான். ஜெஸியை வந்து நிற்க வச்சு கேக் வெட்டுவோன்னு சொல்லிட்டு அது நிற்க மாட்டேன்னு ஒரே அடந்தான். எப்படி ஒரு வழியாக அதை நிற்க வச்சு அவனே கையை பிடிச்சி கேக்கை வெட்டிட்டான். நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு பூனை ஜெஸிக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி